மதுரையில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 22 மாதங்கள் கடந்த பின்பும் எந்த பணிகளும் தொடங்கப்படாத நிலையில் மருத்துவமனைக்கான தலைவர் மற்றும் 14 உறுப்பினர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், தமிழ்நாடு, ஹிமாச்சல பிரதேசம், அசாம் ஆகிய மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தொடங்கப்படும் என கடந்த 2015 பிப்ரவரி மாதம் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2019 ஜனவரி 27 மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அடிக்கல் நாட்டப்பட்டு 2 கடந்த பிறகும் இதற்கான பணிகள் எதுவும் இதுவரை தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தலைவராக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தலைவராக உள்ள வி.எம். கட்சோக் நியமிக்கப்படுவதாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாக குழுவில் நியமிக்கப்பட வேண்டிய 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை மத்திய அரசு அறிவிக்கவில்லை. அதே நேரத்தில் தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் சுதா சேஷையன், சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் சுப்பையா உள்ளிட்ட 14 பேர் மதுரை எய்ம்ஸ் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர் சுப்பையா பாஜகவின் மாணவர் அமைப்பான ABVPயின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு சென்னை நங்கநல்லூரில் அண்டை வீட்டு பெண் ஒருவருடன் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக மருத்துவர் சுப்பையா மீது புகார் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை உறுப்பினராக ABVP நிர்வாகி சுப்பையா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் MP கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ரவிக்குமார், பெண்ணை துன்புறுத்திய குற்றச்சாட்டில் வழக்கு பதியப்பட்டவர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளது பெண்களை அவமதிப்பதில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் உறுப்பினராக ABVP நிர்வாகி சுப்பையா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூரும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் சுப்பையாவின் நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்ணை துன்புறுத்திய வழக்கு நிலுவையில் உள்ள போது சுப்பையாவின் நியமனத்தை அமைச்சர் எப்படி நியாயப்படுத்துவார் என்றும் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் உறுப்பினராக ABVP நிர்வாகி சுப்பையா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை தொகுதி மக்களவை உறுப்பினர் சு. வெங்கடேசன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தோப்பூரில் அமையவுள்ள மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் உறுப்பினராக ABVP அமைப்பைச் சேர்ந்த சுப்பையா சண்முகத்தை நியமித்திருப்பது அவர் செய்த இழிவு செயலுக்காக கொடுக்கப்படும் பரிசா என கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் எய்ம்ஸ் அமைய வேண்டும் என்பது தங்களது கால் நூற்றாண்டு கனவு மற்றும் போராட்டம் என்றும் சு. வெங்கடேசன் குறிப்பிட்டுள்ளார்.